தங்கநகை ஜுவல்லரி அரி நாடார் மீண்டும் கைதாகிறார். சீமானுடன் சேர்ந்து நடிகை விஜயலட்சுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வன்கொடுமையில் ஈடுபட்ட வழக்கு தொடர்பாக அரியை பெங்களூரு சிறையில் வைத்து கைது செய்ய திருவான்மியூர் போலீசார் அனுமதி கேட்டுள்ளனர். ஒரு காலத்தில் நடமாடும் நகைக்கடையாக வலம் வந்தவர் சிறை பறவையாகி தவிக்கும் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசியல் களத்தில் ஒரு காலத்தில் கழுத்திலும் கையிலும் கிலோ கணக்கில் நகைகளை அணிந்தபடி வலம் வந்த ஹரி மோசடி வழக்கில் சிக்கி பெங்களூரு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பரப்பன அகரகார சிறையில் கைதாகி உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் பகுதியில் பனங்காட்டு படை கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு 36,000 வாக்குகள் பெற்ற அரியின் போதாத காலம் தேர்தல் முடிவு வெளியாகுவதற்குள்ளாகவே மோசடி வழக்கில் பெங்களூரு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முறையாக வருமான வரி செலுத்தியவர் என்பதால் அவருக்கு சிறையில் விஐபி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசுக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த மோசடி வழக்கில் இருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த அரிக்கு நடிகை விஜயலட்சுமியால் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. கடந்த 2020 ஜூலை மாதம் 26 அதிக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயன்று உயிருக்கு போராடிய நடிகை விஜயலட்சுமியிடம் எழும்பூர் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் நீதிபதி நேரடியாக சென்று வாக்குமூலம் பெற்றனர். அவரிடம் அளித்த வாக்குமூலத்தில் சினிமா இயக்குனர் சீமான், சதா, ஹரி ஆகியோர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வன்கொடுமை செய்ததாக விஜயலட்சுமி தெரிவித்திருக்கிறார். அதன் பெயரில் சீமான், சதா, ஹரி ஆகிய 3 பேர் மீதும் திருவான்மியூர் காவல்துறையினர் 509, 506(2) பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜயலட்சுமி உயிர் பிழைத்துக் கொண்டதால் அந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்காமலும் புகாரின் பெயரில் நடவடிக்கை எதுவும் எடுக்காமலும் அப்பொழுது போலீசார் வழக்கை கிடாப்பில் போட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 12 தமிழகத்தில் இருந்து பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்துக்கு திருவான்மியூர் போலீசார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். விஜயலட்சுமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் 3 குற்றவாளியாக போலீசாரால் சேர்க்கப்பட்டுள்ள அரியை கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என அதில் தெரிவித்துள்ளனர். அரியை தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய சீமான், சதா ஆகியோர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகை நட்டெல்லாம் போட்டு ஜபர்தஸ்தாக ஊருக்குள் வலம் வந்த அரி விஐபி அந்தஸ்தில் சிறையில் இருந்தாலும் போலீசாரின் அடுத்தடுத்த கைது நடவடிக்கையால் வெளியில் வர இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.